உங்கள்கிட்ட யாராவது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச எகிப்த் கிங்கோட பேர் சொல்லுங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் சொல்ற பேர் டுடன்காமனா தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வேர்ல்ட் வைட் ஃபேமஸ். பட் டுடன்காமன் இந்த அளவுக்கு புகழோட உச்சிக்கு போனதுக்கு காரணம் ரெண்டே விஷயம். ஒன்று டுடன்காமனுடைய கல்லறை, இன்னொன்று அந்த கல்லறையில் எழுதப்பட்டிருந்த டுடன்காமனுடைய சாபம். அதை தாண்டி அவருடைய லைஃப் டெத்துன்னு பல மிஸ்ட்ரிஸ் இருக்கு. பட் 3000 வருஷத்துக்கு முன்னாடி டுடன்காமன் இறந்த சமயத்திலேயே இந்த மாதிரி ஒரு மன்னர் எகிப்தை ஆட்சி செஞ்சதே இந்த உலகத்துக்கு தெரியக்கூடாது அப்படின்னு அவருடைய வரலாறை திட்டமிட்டு அழிச்சிருக்காங்க. யார் இந்த மாதிரி பண்ணா, ஏன் அவங்க பண்ணணும், எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். போகலாம். ரைட், பரவா டுடன்காமன் வெறும் 9 வயசுல மன்னராய் 19 வயசுல இறந்து போன ஒரு எகிப்திய மன்னர். எகிப்திய வரலாறுலேயே ரொம்ப கம்மியான வயசுல முடிசூட்டிக்கிட்டதும் குறுகிய கால ஆட்சி செஞ்சதும் டுடன்காமன் மட்டும்தான். டுடன்காமனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அவருடைய அப்பா காலத்துலேருந்து வரணும். அந்த காலத்துல பரவாவா ஆகணும் அப்படின்றதுக்காக அண்ணன் தங்கச்சியவே இல்ல அக்கா தம்பியவே கல்யாணம் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி டுடன்காமனுடைய அப்பா தன்னோட சொந்த தங்கச்சியவே கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நாட்டு மக்களுக்கு ஒரு சர்வாதிகார ஆட்சியை கொடுத்தாரு. அந்த காலத்துல எகிப்துல நிறைய கடவுள் இருந்தாங்க. அவங்கவுங்களுக்கு பிடிச்ச கடவுளை அவங்க வழிபட்டாங்க. ஆனால் ஒன்ஸ் டுடன்காமனுடைய அப்பா பரவாக ஆனதுக்கப்புறம் மற்ற எந்த கடவுளையும் வழிபடக்கூடாது, தான் கண்ணால் பார்க்குற சூரிய கடவுளை மட்டும்தான் வழிபடணும் அப்படின்ற ஒரு புது ஆர்டரை கொண்டு வந்தார். இதனால் அங்கே இருந்த மக்களுக்கும் மற்ற கடவுளை கும்பிட்ற ப்ரீஸ்டுக்கும் இது கடுமையான அதிருப்தியை ஏற்படுத்துச்சு. காரணம், அன்னைக்கு ராஜா சொல்கிறது தான் கட்டளை, அவர் சொல்கிறத ஃபாலோ பண்ணியே ஆகணும். யாராவது மீறி அவங்களுக்கு பிடிச்ச கடவுளை வழிபட்டாங்க அப்படின்றது ராஜாவுக்கு தெரிய வந்தால் ராஜா மூலமாக கடுமையான தண்டனைக்கு உள்ளாவாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழல் போயிட்டு இருந்த சமயத்தில் டுடன்காமனுடைய அப்பா இறந்து போகிறாரு. அப்போ டுடன்காமனுக்கு வெறும் 7 வயசு தான். 2 வருஷம் கழிச்சு டுடன்காமுக்கு 9 வயசா இருக்கிறப்ப தன்னோட அக்காவே கல்யாணம் பண்ணிட்டு பரவாவா முடிசூட்டப்படுறாரு. அக்கா அப்படின்னா கூட பிறந்த அக்கா இல்ல, தன்னோட அப்பாவுக்கும் இன்னொரு அம்மாவுக்கும் பிறந்தவங்க. சோ இவங்க ரெண்டு பேருக்கும் ட்வின்ஸ் பிறக்கிறாங்க. அவங்க பிறந்து கொஞ்ச நாளே இறந்து போறாங்க. இப்ப டுடன்காமனுக்கு வாரிசு இல்லை. வெறும் 9 வயசு பையனான டுடன்காமன் எடுக்கிற எல்லா முடிவுகளுமே எகிப்திய அமைச்சரவையில் அந்த மினிஸ்டர்ஸ் எடுக்கிற முடிவா தான் இருந்துச்சு. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, அப்பா காலத்தில் இருந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை விலக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச கடவுளை கும்பிடலாம் அப்படின்ற ஒரு புது சுதந்திரத்தை மக்களுக்கு வந்து டுடன்காமன் மூலமாக கொடுக்க வச்சாங்க. இதனால் டுடன்காமனை நாட்டு மக்கள் அவங்க கடவுளுடைய மறுரூபமாகவே பார்த்தாங்க. நாட்டில் உயரிய மரியாதை டுடன்காமனுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. மக்கள்கிட்டையும் நல்ல பேர் கிடச்சிது. 9 வயசுலேருந்து 19 வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட 10 வருஷம் எகிப்தை ரூல் பண்ண டுடன்காமன் தன்னோட 19வது வயசில் ஏதோ ஒரு மர்மமான முறையில் அவர் இறந்து போகிறார். அவர் டெத் பற்றின மிஸ்ட்ரியை நம்ம பின்னாடி பார்க்கலாம். டுடன்காமன் இறந்து போனதுக்கப்புறம் அவருடைய மனைவி பரவா ஆகணும் அப்படின்றதுக்காக பார்ட்னர் தேடுறாங்க. ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான், தனக்கு ஒரு பார்ட்னர் இருந்தால் தான் அவங்க பரவாவாக ஆக முடியும். ஸோ அதுக்காக அவங்க தேடுறப்ப அவங்களுக்குன்னு கூட பிறந்த அண்ணன் தம்பியும் இல்லை, அவங்களுக்குன்னு வாரிசும் இல்லை, ஏன்னா குழந்தைங்களும் இறந்து போயிட்டாங்க. இப்போ தனக்குன்னு யாரும் இல்லாத காரணத்தால் எகிப்தோட நட்பு நாடாக இருந்த டர்க்கி மன்னருக்கு அவங்க வந்து தூது விடுக்கிறாங்க. இந்த மாதிரி உங்களோட இளவரசரை நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இளவரசரும் டர்க்கியிலேருந்து எகிப்துக்கு வர்றாரு. அவர் வந்து எகிப்தில் கொஞ்ச நாள்லேயே மர்மமான முறையில் காணாமல் போயிடுறாரு. ஸோ அவர் காணாமல் போனதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் டுடன்காமனுடைய ஒய்ஃபும் இறந்து போகிறாங்க. ஸோ அடுத்தடுத்து இந்த மாதிரியான இறப்புகள் வர்றப்ப மன்னரோட அந்த வாரிசுகள் இல்லை அரச குடும்பத்தில் யாருமே இல்லை. ஸோ அந்த சமயம் தன்னோட அப்பா காலத்துலேருந்து முதல் மந்திரியாக இருந்த அந்த முக்கிய அமைச்சரே பரவாவாக பொறுப்பேற்றுக்கிட்டு நாட்டை ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாரு. அவரும் 4 இயர்ஸ் தான் ரூல் பண்ணுறாரு டுடன்காமனுக்கு அப்புறம். ஸோ அதுக்கப்புறம் 4 இயர்ஸ் ரூல் பண்ணதுக்கப்புறம் அவரும் இறந்து போகிறாரு. கடைசியாக டுடன்காமனுடைய படையில் இருக்கிற அந்த இராணுவ தளபதி பரவாவாக முடிசூட்டி மன்னராக ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஸோ எப்போ அந்த தளபதி வந்து பரவாவாக ஆகிறாரோ அப்பையிலேருந்து டுடன்காமன் அப்படின்ற அந்த கல்வெட்டுகள் இருக்கும்ல, அதாவது அவர் ஆட்சி செஞ்சப்ப அவர் எழுதின கல்வெட்டுகள்லாம் இருக்கும்ல, அவருடைய வாழ்க்கை வரலாறுலாம் இருக்கும்ல, ஸோ அந்த கல்வெட்டில் இருக்கிற டுடன்காமனுடைய பேரை அழிச்சிட்டு தன்னோட பேரை அங்கே வந்து ரீப்ளேஸ் பண்ண சொல்கிறார். அந்த காலத்தில் வந்து எகிப்தில் பிக்சர் ஃபார்மில் தான் அவங்க வந்து அவங்களோட லாங்குவேஜை ரெப்ரசென்ட் பண்ணாங்க. அதாவது மீன் அப்படின்னு எழுதுறதுக்கு பதிலாக மீனையே வரைஞ்சி வச்சுருவாங்க. ஸோ டுடன்காமன் அப்படின்ற அந்த பேருக்கே ஒரு சிம்பிள் தான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ அந்த சிம்பிளை எடுத்துகிட்டு ஈஸியாக அந்த தளபதியோட சிம்பிளை அங்கே வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் டுடன்காமனுடைய காலத்தில் அவர் செஞ்ச நலத்திட்டங்கள், அவர் ஒருவேளை போரில் ஜெயித்த அந்த வெற்றிகள், இது எல்லாமே இந்த தளபதியோட பேருக்கு மாற்றப்பட்டுச்சு. இப்படி தான் டுடன்காமனுடைய வரலாறு கம்ப்ளீட்டாக இந்த உலகத்தேந்து அழிக்கப்பட்டுச்சு. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி வரும், என்னென்னா ஏன் ஒரு தளபதி இந்த மாதிரி பண்ணணும்?
அப்ப வரிசையா நடந்த கொலைகள் இறப்புகள் இது எல்லாத்துக்குமே தளபதி தான் காரணமா அப்படின்னு நிறைய கேள்விகள் வந்து ரிசர்ச்சர்ஸ் முன் வைக்கிறாங்க. நமக்கே அதுதான் தோணும். பட் இது எதுக்குமே வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான கன்க்ளூஷனுக்கு வர முடியல. ஏன்னா அந்த தளபதியை பத்தும் நமக்கு சரியான டீட்டெயில்ஸ் கிடைக்கல. ஆனா ஏன் இவர் வந்து கல்வெட்டை வந்து மாத்தி எழுத சொன்னாரு, அப்ப டுடன்காமனையே இவர் தான் கொண்டிருப்பாரோ அப்படின்ற ஆங்கிள் ரிசர்ச்சர்ஸ் ஸ்டில் இன் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் இல்லை இது வரைக்கும் எகிப்தில் வந்து நிறைய பரவாஸோட பிரமிட்ஸை எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்க. பட் அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத முக்கியத்துவம் கரெக்டாக டுடன்காமனுக்கு மட்டும் கிடைச்சதுக்கு காரணம், இதுக்கு முன்னாடி பண்ண எக்ஸ்கவேஷன்ஸில் பிரமிட்ஸில் இருந்த பொக்கிஷங்களை எகிப்தில் இருக்கிற திருடர்களை கொள்ளையடிச்சிடுவாங்க. அதாவது ஒரு பிரமிடை அன்லாக் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா இம்மிடியட்டாக அங்கே வந்து அவங்க கொள்ளையடிச்சிடுவாங்க. பட் மொத மொத வேர்ல்ட் ஹிஸ்ட்ரியிலேயே 3000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஒரு மன்னர் புதைக்கப்பட்டாரோ அதே மாதிரி திரும்பி ரெக்கவர் பண்ணது டுடன்காமனோடது மட்டும்தான். 3000 வருஷத்துக்கு முன்னாடியே அழிக்கப்பட்டாலும் வெறும் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி தான் டுடன்காமன் அப்படின்ற மன்னர் எகிப்தில் ஒரு மன்னராக இருந்தால் ஆட்சி செஞ்சுருக்காருன்ற விஷயமே தெரிய ஆரம்பிக்குது. ஸோ ரிசர்ச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு எதர்ச்சியாக தான் இதை கண்டுபிடிக்கிறாங்க. கரெக்டாக ஒரு 1923 ஹாவர்ட் கேட்டர் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் ரிசர்ச்சர் எகிப்தில் கிட்டத்தட்ட 10 வருஷமாக அங்கே இருந்து தனக்கு ஏதாவது ஒரு பெரிய மன்னரோட கல்லறை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. பட் அவருக்கு எதுவுமே கிடைக்கல. ஸோ எதுவுமே கிடைக்கல, கடைசியாக நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் ஒரு சின்ன பையன் தண்ணி எடுத்துகிட்டு போகிறான். அந்த பையன் கல் தடுக்கி கீழே விழுந்துடுறான். அது என்ன கல் அப்படின்னு அதை வந்து தோண்டி பார்க்குறப்ப அது ஒரு கல் இல்லை, நிறைய கல்லை போட்டு எதையோ மூடி வச்சிருக்கிற மாதிரி இருக்குது. லைக் ஒரு மணல் திட்டு மாதிரி இருந்து அதுக்குள்ளே ஒரு கல்லறை மாதிரி இருக்குது. அது வழியாக ஒரு சின்ன ஓட்டை போட்டு பார்க்குறப்ப கம்ப்ளீட்டாக தங்கமாக இருக்குது. ஸோ அந்த கல்லை வந்து எடுத்துட்டு உள்ளே போய் பார்க்குறப்ப தான் தெரியுது அது வெறும் ஒரு ரூம் இல்லை, 5 தனித்தனி ரூமாக பிரியுது. ஸோ ஒரு ஒரு ரூம்லேயும் ஒரு ஒரு விதமான பொருட்கள் வச்சுருக்காங்க. ஒரு ரூம் ஃபுல்லாக டுடன்காமனுடைய டேபிள் சேர் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இன்னொரு ரூம் ஃபுல்லாக அவரோட மறுஜென்மத்துக்கு தேவையான வைன் மாதிரியான சாப்பாடு ஐட்டம் வச்சுருக்காங்க. அப்புறம் இன்னொரு ரூம் ஃபுல்லாக அவர் யூஸ் பண்ணுற செஸ் மாதிரியான போர்ட் கேம்ஸ் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்த ரூமில் வச்சுருக்காங்க. சரி, எல்லாம் இருக்குது, அவருடைய பாடி இருக்கணுமே எங்கே அப்படின்னு பார்த்தா அது காணும். ஸோ நாலாப்புறமும் கம்ப்ளீட்டாக சீலாயிருக்கு, அதுக்கப்புறம் வழியும் இல்லை. ஆனால் ஒரு இடத்துல மட்டும் சுண்ணாம்பு கல்லை வச்சு ஒட்டு மாதிரி போட்டிருக்கிறதா கண்டுபிடிச்சாங்க. ஸோ அந்த இடத்த இடிச்சிட்டு பார்க்குறப்ப தான் அங்கே வந்து அந்த ஹார்ட் ஆஃப் த டாம் டுடன்காமனோட பாடி வந்து அங்கே இருக்குது. 3 சவப்பெட்டிகளில் ஒன்றுக்குள்ளே ஒன்றா அடுக்கி வச்சு கடைசியாக 3வது சவப்பெட்டி மட்டுமே 1110 கிலோ தங்கத்தில் அவங்க பண்ணியிருந்தாங்க. அவருடைய மாஸ்க் மட்டுமே 10 கிலோ தங்கத்தில் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே தங்கம் தான். அவருடைய பாடி இருக்குது, சரி அதை ரெக்கவர் பண்ணிட்டாங்க. அவருடைய பாடி இருந்த இடத்துலேருந்து இன்னொரு ரூம் பிரியுது, அதில் முழுக்க தங்கம் தான். அதாவது தங்க அரியணை இல்லை தங்கத்தில் ஆன சேர், தங்கத்திலேயே அவர் கும்பிட்ட கடவுளோட சிலை, அவரோட தங்க சிலை, இந்த மாதிரி எல்லாமே கம்ப்ளீட்டாக தங்கமாக இருக்குது. கிட்டத்தட்ட 700 தங்க பொருட்களை அங்கேருந்து எக்ஸ்கவேட் பண்ணாங்க. ஸோ அந்த பொருட்களோட இன்னை மதிப்பு சுமார் $1 பில்லியன். நாளுக்கு நாள் டுடன்காமனுடைய வேல்யூ ஏறிக்கிட்டே போகுது. ஸோ ஒன்ஸ் டுடன்காமனுடைய மம்மியை ரெக்கவர் பண்ணதுக்கப்புறம் இந்த மம்மியை வந்து எப்படி இறந்து போயிருப்பார், அவர் எப்படியெல்லாம் கொல்லப்பட்டிருப்பாரா இல்லை இறந்து போயிருப்பாரா இல்லை ஏதாவது டிசீஸ் தாக்கி இறந்துருக்கிறாரா அப்படின்றத அவங்க கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. ஸோ சிடி ஸ்கேன் எக்ஸ்ரே இதெல்லாம் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரிஞ்சது அவருடைய தலையிலையும் அவருடைய ஷோல்டர் எல்லாத்துலேயும் பலமாக அடிபட்டிருக்கு. ஒரு கார் ஆக்சிடென்ட் நடந்தால் அவங்களுக்கு எப்படி மல்டிபிள் ஃப்ராக்சர் நடக்குமோ அந்த மாதிரி டுடன்காமனுக்கு வந்து 3000 வருஷத்துக்கு முன்னாடி மல்டிபிள் ஃப்ராக்சர் ஏற்பட்டிருக்குன்றதை கண்டுபிடிச்சாங்க. ப்ளஸ் அவர் இறந்து போகிற சமயத்தில் அவருக்கு மலேரியாவுக்கான அறிகுறியும் தென்பட்டிருக்கு. கூடவே ஒரு காலுடைய முட்டி வந்து உடஞ்சிருக்கு, இன்னொரு கால் வந்து பிறப்புலேருந்தே அவருக்கு வளைஞ்சிருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதனால் அவர் தன்னுடைய தனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து தான் இறக்குற வரைக்கும் 19 வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட 130 தங்க வாக்கிங் ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காரு. அதையும் அந்த டாம்லேருந்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா பொருட்கள் கண்டுபிடிச்சாங்க. ஸோ இதை வச்சு ரிசர்ச்சர்ஸ் சொல்கிற ஸ்பெக்குலேஷன் என்னென்னா, ஒருவேளை டுடன்காமன் வந்து தன்னுடைய ரதத்தில் போயிட்டுருக்கிறப்ப தவறி கீழே விழுந்திருக்கலாம், இல்லை போர் செஞ்சிட்ருக்கிறப்ப எதிரியால் தாக்கப்பட்டிருக்கலாம், இல்லை 3வதா முக்கியமான ஸ்பெக்குலேஷன் வந்து தன்னோட பேலஸில் நடந்து போயிட்டுருக்கப்ப யாராவது மேலேருந்து கீழே தள்ளி விட்டுருக்கலாம். இந்த மாதிரி நிறையா ஊர்ஜிதத்தை அவங்க வந்து முன் வைக்கிறாங்க. பட் எது எப்படினாலும் அதை அவங்களால கம்ப்ளீட்டாக கன்க்ளூட் பண்ண முடியல. ரெண்டாவது மிஸ்ட்ரி என்னென்னா, பொதுவாகவே எல்லா மம்மிஸையும் ஹார்ட்டோட புதைக்கிறப்ப டுடன்காமனுடைய மம்மியில் வந்து ஹார்ட் மிஸ் ஆகிருக்கும். மேபி அவருடைய மரணம் அன்எக்ஸ்பெக்டடாக இருந்ததுனால டுடன்காமனுடைய ஹார்ட்டை வந்து எடுக்க வேண்டிய சூழல் அந்த காலத்தில் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க. 3வது, டுடன்காமனுடைய மம்மி வந்து எக்ஸ்ட்ராவாக கருகி போன நிலமையில தான் அவங்க ரெக்கவர் பண்ணுவாங்க. இதுக்கு காரணம், டுடன்காமன் அவரோட அப்பா மாதிரி இல்லாமல் அவருடைய மக்களுக்கு எல்லா ஃப்ரீடமையும் கொடுத்தாரு. அதனால் டுடன்காமனை கடவுளோட மறுரூபமாகவே அந்த மக்கள் பார்த்தாங்க. ஸோ இதனால் எக்ஸ்ட்ராவாக அவரோட இறந்ததுக்கப்புறம் அவரோட மம்மிஃபிகேஷன் ப்ராசஸில் ஒரு புது ப்ராசஸ் ஆட் பண்ணுறாங்க. அது என்னென்னா, ஒரு விசித்திரமான ஆயிலில் அவருடைய சடலத்தை முக்கி எடுத்து அப்படியே அந்த சிவப்பெட்டிக்குள்ளே வைக்கிறாங்க.
ஸோ அந்த தங்க சவப்பெட்டிக்குள்ளே வைக்கிறப்ப அது அந்த ஹை டெம்பரேச்சரோட ரியாக்ட் ஆகி அந்த பாடியையே நெருப்பில் கருகி போன மாதிரி பொசுக்கிடுது. ஸோ இதனால தான் மற்ற மம்மிஸை விட டுடன்காமனுடைய மம்மி வந்து அதிக அளவில் டேமேஜ் ஆயிருக்கு. அதனால தான் அவருடைய டெத் மிஸ்ட்ரியையும் இன்ன வரைக்கும் அன்லாக் பண்ண முடியல. நாலாவது மிஸ்ட்ரி என்னென்னா, அவர் கையில் ஒரு கத்தி வச்சுருந்தார். லைக் 3000 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ ஷார்ப்பாக அந்த கத்தி இருக்குமோ அதே மாதிரி தான் இப்போயும் இருக்குது. ஸோ அந்த கத்தியில் இருக்கிற ஒரு வியர்ட்னஸ் என்னென்னா, அதோட மெட்டல் என்ன அப்படின்றத இன்றைக்கு வரைக்கும் ரிசர்ச்சர்ஸால் கண்டுபிடிக்க முடியல. காரணம், இப்போ நம்ம உலகத்தில் இருக்கிற எந்த மெட்டலோடையும் அந்த டுடன்காமனோட கத்தியில் இருக்கிற மெட்டல் வந்து ஒத்து போகல. ஸோ மேபி விண்கல்லேருந்து விழுந்த அந்த மெட்டலாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பிளானட்ஸ்லேருந்து வந்த மெட்டலாக இருக்கலாம் அப்படின்னு நிறைய கோணத்தில் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. பட் எது எப்படியோ மனிதர்களோட அறிவுக்கு எட்டாத வண்ணம் 3000 வருஷத்துக்கு முன்னாடி டுடன்காமன்கிட்ட ஒரு மெட்டீரியல் இருந்திருக்கு. அதை இன்றைக்கி இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸை கூட நம்மளால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்றது தான் இங்கே இருக்கிற ஒரு விசித்திரம். அதாவது மிகப்பெரிய மிஸ்ட்ரி டுடன்காமனோட கல்லறையில் இருந்த சாபம். யார் இந்த கல்லறையை ஓப்பன் பண்ணுறாங்களோ அவங்க மோசமான நோயினாலேயோ இல்லை மர்மமான முறையிலையோ இறந்து போவாங்க அப்படின்ற சாபம் அந்த கல்லறையில் எழுதப்பட்டிருந்ததா அந்த கல்லறையை கண்டுபிடிச்ச ஹவர்ட் கேட்டர் பிரசன்ட் மீடியாவுக்கு சொல்லியிருப்பார். அதுக்கேற்ற மாதிரி ரிசர்ச் டீமில் இருந்த ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு நோய் வந்து இறந்து போக ஆரம்பிப்பாங்க. பட் உண்மையாகவே அந்த கல்லறையில் சாபம் இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஆக்சுவலாக பரவாசோட காலத்தில் ஒரு கிங்கை வந்து அடக்கம் பண்ணுறப்ப அந்த கலரை ஓப்பன் பண்ணக்கூடாது, ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி மர்மமான முறையில் இறந்து போவாங்க அப்படின்ற சாபத்தை எழுதி வைக்கிறது இயல்பு தான். அதாவது அதுதான் அவங்களோட வழக்கம். ஆனால் டுடன்காமனுடைய கல்லறையில் அந்த மாதிரி எதுவும் எழுதப்படல. அப்படி இருக்கிறப்ப ஏன் ஹவர்ட் கேட்டர் இந்த மாதிரி ஒரு பொய்யை சொல்லணும் அப்படின்னு பார்த்தா, அந்த காலத்தில் எகிப்தில் திருடர்களோட தொல்லை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஏதாவது ஒரு ஹிண்ட்டு கிடச்சா கூட வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சமயத்தில் அவருக்கு செக்யூரிட்டி வேணும், டுடன்காமனுடைய கல்லறைக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அப்படின்றதுக்காக இந்த கல்லறையில் ஒரு சாபம் இருக்கிறதா அவர் கதை கட்டி விடுவார். ஆனால் அவர் கதை கட்டினது உண்மையாகிற மாதிரியே ரிசர்ச் டீமில் இருந்த ஒவ்வொருத்தருமே அடுத்தடுத்து இறந்து போக ஆரம்பிப்பாங்க. லைக் 10 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு 4-5 பேர் கொஞ்ச நாள் கேப்பில் வந்து இறந்து போக ஆரம்பிப்பாங்க. இதனால் உலகமே வந்து உண்மையாகவே டுடன்காமனுடைய ஆவி பழிவாங்கிறதா நம்ப ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் ஹவர்ட் கேட்டரே இது நான் சொன்னது உண்மை இல்லை இது பொய் தான் அப்படின்னு சொல்லியும் மக்கள் வந்து யாரும் நம்ப மாட்டாங்க. ஸோ உண்மையாகவே அந்த சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுது அப்படின்ற ஒரு எண்ணம் மக்களுக்கு வர ஆரம்பிச்சுது. இதை வேர்ல்டு வைட் இருந்த எல்லா பெரிய ஆத்தர்ஸும் பெரிய ஃபிலிம் டைரக்டர்ஸும் அவங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணி இது பேஸில் வந்து த மம்மி ஃபில்மையும் இது பேஸில் புக்கையும் அவங்க எழுத ஆரம்பித்தாங்க. இது வழியாக த மம்மி ஃபில்ம் வந்து வேர்ல்டு வைட் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது தான் மிச்சம். பட் இதெல்லாம் தாண்டி டுடன்காமனுடைய கல்லறையில் வந்து சாபம்னு எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த கால எகிப்தில் வந்து ஒரு வழக்கம் இருக்கிறதா எகிப்தில் வந்து சொல்கிறாங்க. அது என்னென்னா, பொதுவாக ஒரு பரவாவை அடக்கம் பண்ணுறப்ப அந்த பரவா பக்கத்திலேயே அவர் கும்பிட்ட கடவுளோட மத குரு இருப்பார் அப்படின்னும், அதை மம்மிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்கிறப்ப கா அப்படின்ற ஒரு ஈவல் ஸ்பிரிட்டை தன்னோட மந்திர சக்தியால் உருவாக்கி அதை அந்த பரவாவோட சடலத்து பக்கத்தில் வைப்பார். அண்ட் யார் இந்த கலரை ஓப்பன் பண்ணுறாங்களோ அவங்கள இந்த கா அப்படின்ற ஈவில் ஸ்பிரிட் வந்து கொல்ல ஆரம்பிக்கும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. இது ஒரு ஃபேக்டாக சொல்கிறாங்க. பட் இது உண்மையாக பொய்யா அப்படின்றது தெரில. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இந்த கலரை முத முத ஓப்பன் பண்ணார் ஹவர்ட் கேட்டர். அவர் கடைசியாக பிளட் கேன்சர் வந்து இறந்து போனார். ஸ்டில் இது பொய்ன்னு நினைக்கிறீங்களா, இல்லை விளையாட்டாக சொன்ன சாபம் உண்மையாகவே பலிக்குதா? நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பல வீடியோஸோடு நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். லிஸ்ட் ஜெனி சைனிங் ஆஃப். பாய்.